ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி நெல் பொரி உருண்டை. கார்த்திகை தீபத்துக்கு இந்த நெல் பொரியில செய்யறது அவ்வளோ விசேஷம். உங்க அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து நெல் பொரி. நார்மலா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும். இது இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட், அவள் பொரி கடலெல்லாம் விற்பாங்களா அந்த கடைகளில் கூட உங்களுக்கு இது கிடைக்கும். நான் இந்த கப்பால் 2 கப் அளவு நெல் பொரி எடுத்துக்கிறேன். இதில் ஓரத்தில் நெல்லாம் ஒட்டி இருக்கும், நெல்லோட தோல் பார்த்திங்களா மேலே ஒட்டி இருக்கு. இது நமக்கு உடம்பு கொத்துக்காது, இதை நீங்கள் தனியாக எடுத்துடலாம். 2 கப் நெல் பொரிக்கு நான் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா உருக்கிக்கோங்க. 4 கப் பொரி எடுத்திங்கன்னா 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன், இதான் நல்லாயிருக்கும். நீங்கள் அச்சு வெல்லம் எடுத்திங்கன்னா 1/2 கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த நெல் தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெல் பொரி, அதை வெறும் கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் 20 டேஸ் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கிறிஸ்பினஸ் குறையாது. இந்த மாதிரி சூடு லைட்டாக பொரியில் ஏறினாலே போதும் உங்களுக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் அதை எடுத்து வச்சுக்கலாம். பொரி கூட ஆட் பண்ணுறதுக்கு வெள்ளைப்பாகு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு எள்ளு ஆட் பண்ணி அந்த நெய்யிலேயே நல்லா பொரிக்க விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்தால் வாசனை கமகமன் நல்லாயிருக்கும் நமக்கு. இது கூடவே 1/4 மூடி அளவு தேங்காயை பொடியாக கட் பண்ணி அதையும் நெய்யில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது போல் எள்ளையும் தேங்காயையும் நம்ம நெய்யில் வறக்கும்போது காரல் வேகம் வராமல் 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக நல்லா வடிகட்டிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மண் தூசி இல்லாமல் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். 1/2 ஸ்பூன் அளவு சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பவுடர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும். ஆட் பண்ணும்போது நமக்கு வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெள்ளம் பொங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி பொங்கி வந்து இருக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். பாகு தண்ணியாவோ இல்லை வந்து திக்காக இல்லாமல் இருந்ததுனாலோ பொரியில் சேர்க்கும்போது உங்களுக்கு பொரி ஊறி போயிடும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். தட்டில் இப்படி போட்டோன்னா ஒரு ட்ராப் அப்படியே விழணும், அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு மெது மெதுவாக கிளறி கொடுங்க. சூடு ஆறிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருங்க. தேவைப்பட்டதுன்னா சூட்டோடையே நம்ம பொரி உருண்டை பிடிச்சிடலாம். கையில் நெய் தடவிட்டு சூட்டோடு எடுத்து நல்லா இப்படி அமுக்கி பிடிச்சிங்கன்னா நமக்கு பொரி உருண்டை ரெடி ஆகிடும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். உங்களுக்கு சூடு தாங்கலை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவை தொட்டுக்கிட்டு கூட உருண்டை பிடிக்கலாம். என்னால் உருண்டை பிடிக்க முடியல, சூடு தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் கிறிஸ்பியாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் அப்படியே எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா மிக்சர் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். நான் பொரி உருண்டையாகவே பிடிச்சிட்டேன். இதே மெத்தட் தான் அரிசி பொரி உருண்டையும் ஆல்ரெடி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.